அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பார்ப்போம். அதில் முதன்மையான செய்தி என்ன அப்படின்னா, இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், அப்புறம் வந்து ஃபாக்ஸ் எக்ஸ், அது இல்லாமல் ஒரு 20 நாடுகளில் வந்து பத்திரிகைகள் நிறுவிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்ல முடியும். 1956 நிர்வகிக்கிறார். அவர் பேர் வந்து மோட்ரோச். மோட்ரோச் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ சமீபத்தில் பேட்டி ஒன்று கொடுக்கும்போது, என்னுடைய கடைசி காதல் இது தாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். ரொம்ப உருக்கமாக அப்படின்னா, உங்ககிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன். கடைசி காதல் அப்படின்னா என்ன வயசாக இருக்கும் அப்படின்னு கெஸ்ஸிங் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு 30 வயசு, 40, அதிகபட்சம் ஒரு 50 வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவரோட அந்த கடைசி காதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிற வயசு என்ன அப்படின்னா 92 வயசுங்க. இந்த 92 வயசில் தான் என்னுடைய கடைசி காதல்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 4-5 நாளில் கல்யாணம் ஆகப்போ தான். இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 66 வயசுங்க. ஸோ இது வந்து எத்தனாவது திருமணம் அப்படின்னா ஒரு 5வது திருமணம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி முதல்ல 1960 சம்திங்கில் கல்யாணம் பண்ண ஆரம்பித்தவர், அப்படி ஒவ்வொருத்தராக பண்ணிட்டு இப்போ கடைசியாக 92 வயசில் கடைசி கல்யாணம்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நர்வஸாக இருந்தாராம், அதாவது காதலை வெளிப்படுத்துறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பயமாக தான் இருந்ததாம். அதுக்கப்புறம் கடைசி காதலில் எதுக்கடா அப்படின்னு நினச்சாராம், திடீர்னு இப்போ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால அது ஓகே ஆயிடுச்சுன்றமா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 92 வயசில் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு தெரியல. இதை பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கு. வீடியோக்கள் பார்த்துக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கிளிக் பண்ணலாம். அதாவது பால்டிக் கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய B-52 நியூக்ளியர் போர் விமானம் ஒன்று 2 இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருக்குங்க. இடையில் ரஷ்யாவுடைய போர் விமானம் SU-25 வந்து என்ன பண்ணியிருக்கு, அப்படியே இப்படி குறுக்காக நுழைஞ்சி உள்ளே இந்த பக்கம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயம் காட்டியிருக்குங்க. இந்த பயத்தினால வந்து அவங்க ஒன்றும் பண்ணலை, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஜிக்ஜாக் மாதிரி ஆடியிருக்கான். அதாவது முன்னாடி வந்து இப்படி அப்படி இப்படி கொஞ்சம் டான்ஸ் போட்டால் என்ன பண்ண சொல்லுங்கள். ஏற்கனவே இதே மாதிரி தான் கிரிமியா கடல் பகுதியில் முன்னாடி வந்து உச்சா போனதுனால அந்த UAE ட்ரோன் வந்து கீழே விழுந்து ஒருங்கி போச்சு. இதுக்கு இன்னுமே இவன் மாற்றி மாற்றி அறிக்கை சொன்னாங்க, திடீர்னு அமைதியாச்சு இல்லை. இதே மாதிரி அந்த பால்டிக் பகுதியில் ஏன் குறிப்பிட்டு எங்கள் விமானத்தை மட்டும் இந்த மாதிரி ரஷ்யா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு கடும் கோபங்க. ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அது பொதுவான வான்பகுதி தான்ப்பா, நான் ஒன்றும் உங்கள் பர்டிகுலர் பகுதியில் வரல, பொதுவான எங்கள் பகுதியில் நாங்கள் பாட்டு போகிறோம். எங்கள் விமானம் இப்படி இப்படின்னு டான்ஸ் ஆனால் உங்களுக்கு என்ன, இல்லை கூட போனால் உங்களுக்கு என்ன, நீங்கள் பாட்டு போக வேண்டியதானே அப்படின்ற அளவுக்கு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி உக்ரைனில் இன்றைக்கி கியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானுடைய பிரதமர் கிஷிடா அவர்கள் வந்து இங்கே இந்தியாவிலிருந்து நேரடியாக வந்து கியூவுக்கு போயிருக்காரு. கியூவுக்கு போயிட்டு மேபி நாளை வந்து உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை வந்து சந்திக்க போகிறாருங்க. சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் G7 நாடுகளோட ஒரு ஸ்ட்ராங் கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்களுக்கு எல்லையில்லா பங்களிப்பு, அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் அடுத்த கட்ட என்னென்ன உதவிகள் தேவையோ அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று G7 நாடுகளின் சார்பாக பிரதமர் கிஷிடா அவர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே இறந்தாங்கல்ல, அந்த இறந்தவர்களுக்கான அஞ்சலிகளை செலுத்திவிட்டு உக்ரைனுக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட்டு கொடுக்குறோம், ஃபண்டிங்கும் கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு ஜப்பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஜப்பானுடைய பிரதமர் கிஷிடா அவர்கள் இதுதான் முதல் முறையாக போயிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நான் நேற்று ஒரு தகவல் சொல்லியிருந்தேன், அதாவது ஃப்ரான்ஸில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஓட்டெடுப்பு இன்றைக்கி நடந்ததுங்க. அந்த ஓட்டெடுப்பில் கிட்டத்தட்ட 9 ஓட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அந்த 9 ஓட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மிஸ் ஆகிருப்பார். பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25லேருந்து ஒரு 30 ஓட்டு எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தாருங்க. அப்போ ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களே வந்து அவருக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி இருந்தது அப்படின்னா காலியாகிருப்பார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களுடைய நாட்களும் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணப்படுகிறதோ என்று தெரிகிறது. அடுத்து புடின் அவர்கள் வந்து அவங்க அதிகாரிகளாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் யாருமே வந்து ஆப்பிள் ஃபோனை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஆப்பிள் ஃபோனை அனைவரும் வந்து தூக்கி எறியுங்கள், டோட்டலாக நம்முடைய உளவு தகவலோ ஏதாவது தகவலோ வந்து திருடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது, அதனால் ஐபிஎல் பண்ண வந்து யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது என்பது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹங்கேரி என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யாவுக்கு எதிராக, அது புடினுக்கு எதிராக வந்து ICC இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து பிடி வாரண்ட்டு கொடுத்தாங்க இல்லையா, அந்த பிடி வாரண்ட்டை ஓவராலாக யூரோப் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. இதுக்கப்புறம் யூரோப் யூனியனுக்குள்ளார ரஷ்ய அதிபர் புடின் வந்து நம்ம கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து, அதெல்லாம் ஒரு கடுமையான கண்டனம் ஒன்று தெரிவிப்பாங்கல்ல, அப்படி கொண்டு வருவதற்கு ஹங்கேரி வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வந்தால் கைது பண்ணிடுவீங்களா, இல்லை கைது பண்ண தான் முடியுமா உங்களால் அப்படின்ற அளவுக்குலாம் கேட்டிருக்காரு. இதை கேட்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தொடர்ந்து ரஷ்யாவோடைய எதிரி மனப்பான்மை இருப்பது என்பது சரியான முறையல்ல அப்படின்றமா சொல்லியிருக்காங்க.
அதாவது பேசுறது மட்டும் எதிரியாக பேசிட்டு இன்னுமே வந்து ஸ்டீலாக இருக்கட்டும் இல்லை அயனாக இருக்கட்டும் இல்லை ஆயில் அண்ட் கேஸாக இருக்கட்டும் அனைத்துமே வாங்கிக்கிட்டு அந்த பக்கம் அமெரிக்கா சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்படி அடிக்கடி சட்டங்களை ஏற்றி கொண்டு வராங்களா என்னன்னு தெரியல. ஸோ எது எப்படி யூரோப்பியனுடைய செயல்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா மீது இப்போ இந்தியா பாகிஸ்தான் எப்படி இருக்குது அந்த மாதிரி எப்படி பயங்கர விருப்பம் ரொம்ப ஆக்ரோஷமாக அமெரிக்கா கூட இந்த அளவுக்கு ஆக்ரோஷம் கிடையாது இல்லை உக்ரைனை விட ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறது யூரோப்பிய யூனியன் தான் அந்தளவுக்கு பலமாக அடி வாங்கியிருக்காங்களா அதை சொம்ப அடி வாங்கின மாதிரி அந்தளவுக்கு அடி வாங்கிட்டாங்களா இல்லை ஆதங்கத்தின் வெளிப்பாடாக என்னன்னு தெரியல. அதே மாதிரி போலந்துமே கிட்டத்தட்ட ரெடியாக இருக்கிறாங்க உக்ரைன் வீழும் பட்சத்தில் போலந்து வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ரெடி அடுத்த வாரம் நாங்கள் போக போகிறோம்ன்ற அளவுக்கு ரெடி பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அமெரிக்கானுடைய ஆப்ரஹாம் டேங்க் இருக்கு இல்லையா அந்த ஆப்ரஹாம் டேங்க் மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஒரு 300 மில்லியனுக்கான தொகையை அதாவது உக்ரைனுக்கு ஒதுக்குகிறது. இந்த 300 மில்லியனுக்கான தொகை எதுக்காகனா முழுக்க முழுக்க ஆயுதங்களை வாங்குவதற்காக நவீன ஆயுதங்களை மீண்டும் வந்து கொடுக்காது. அதிகமாக இம்ராஸான ஆயுதங்கள் இதுதான் பெரிய அளவுக்கான ஃபஸ்ட்டு இந்த கியூவில் இருந்து ரஷ்யா படைகள் பெரிய அளவுக்கு பின்னோக்கி போனதுக்கான மிக முக்கிய காரணமே இந்த இம்ராஸ் தான். ஸோ அதனால் இந்த நவீன ரக ஆயுதங்களை மீண்டும் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம் என்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட்னா ஸ்விஸ் பேங்காக இருக்கட்டும் இல்லை ஸ்விஸ் அதை சார்ந்த நிறைய பேங்க்கில் நம்ம ஏற்கனவே ஸ்விஸில் இந்த கிரெடிட் சூசை பேங்க் வீழ்ச்சி வந்தது இல்லையா அடுத்து யூபிஎஸ் பேங்க் வந்து அதை டேக் ஓவர் எடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் வீழ்ச்சி வர ஐரோப்பாவில் இருக்கிற ஒவ்வொரு பேங்க்குமே வந்து வீழ்ச்சி வர ஆரம்பிச்சு தான். இன்னும் அதிகபட்சம் நம்மளோட டார்கெட்னு ஒரு 2-3 வாரத்திலே தெரிஞ்சிருங்க ஐரோப்பாவுடைய பேங்க்குகள் எந்தெந்த பேங்க்குகள் வீழ்ச்சி அடையுது எந்த மாதிரியான சூழ்நிலை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜெர்மனி வந்து எண்டு பொசிஷனில் இருக்காங்க ஃப்ரான்ஸ் அது ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சுவிஸோட பொருளாதாரம் வீழ்ச்சியும் பட்சத்தில் அடுத்தடுத்து அப்படியே சமய ஐரோப்பாவுடைய பேங்குகள் வந்து சீட்டுக்கட்டு போல சரியும் என்பது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வெகு தொலைவில் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு ஒரே சந்தோஷம் ஆண்டவான் என்ன பண்ணுவோம்ன்ற அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 22,000 கோடி அளவுக்கு IMF வந்து கடன் கொடுத்து விட்டார்கள். ரொம்ப வருஷமாக அதாவது ஸ்ரீலங்கா கீழே விழுந்து நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னோம்ல இன்னும் 2-3 நாளில் ஸ்ரீலங்காவுக்கு பணம் வந்துட போதுன்னு சொல்லிட்டு ரணில் விக்ரமசிங்கே தனது ஆனந்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பணத்தை வைத்து இனி உக்ரைனே வருது பாருங்களேன் ஸ்ரீலங்காவை வந்து முன்னேற்றுவதற்காக பாடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான் எதிர்பார்த்த தொகை கிடைக்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தொகையை கொடுத்து உள்ளார்கள். ஐஎம் ஹாப்பி குமுதா ஹாப்பின்ற அளவுக்கு ஐஎம் ஹாப்பின்னு இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஓகே தான். ஆனால் என்ன கஷ்டப்படும் போது கொடுக்காமல் ஓரளவுக்கு தேறி வர சமயத்தில் கொடுக்குறாங்கன்றதான் ரொம்ப சோதனையான விஷயமா இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு இன்ன வரைக்கும் கொடுத்தாங்களா அப்படின்னா ஒன்றும் கொடுக்கலைங்க இவங்க திரும்பி தொடர்ந்து கேட்டுதாங்கன்னா அவங்களுக்கு மேபி இன்னொரு 3-4 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்த அப்படி என்னன்னா ஆர்மீனியா அசர்பைஜான் மீண்டும் கொஞ்சம் ஏடாகூடமாக நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை அதிகமாக இருக்கமா சொல்லியிருக்காங்க. அதாவது வாகனங்கள் அணிவகுத்து மீண்டும் பார்டர் நோக்கி போயிட்டுருக்கு. அந்த நகரோனா காராபாத் பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த நகரோனா காராபாத் பிரச்சனைக்குள்ளே மீண்டும் ஒரு போர்க்களம் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறதுங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா பங்களாதேஷோட பிரதமர் ஹசீனா அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு சிறப்பு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் வந்து நாங்கள் சீனாவுடைய ட்ராப் வலையில் வந்து நார்மலாக எங்களை சீனாவை நிறைய கடன் கொடுக்குறதுலாம் சொன்னாங்க. பட் நாங்கள் தான் கொஞ்சம் அப்படியே தேவையான கடன்களை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத கடன்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். லைக் பாகிஸ்தான் மாதிரியோ இல்லை வந்து ஸ்ரீலங்கா மாதிரியோ தேவையில்லாத கடன்களை வாங்கி இன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் வீழ்ச்சி வந்துச்சு. பட் பங்களாதேஷ் வந்து நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோன்றமா சொல்லியிருக்காங்க. பட் இதே பங்களாதேஷ் கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் மட்டும் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் காலி சீனாவுடைய ட்ராப் வழியில் வந்து பங்களாதேஷ் விழுந்துச்சு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இன்றைக்கி பங்களாதேஷோட பிரதமர் ஹசீனா அவர்கள் வந்து மீண்டும் அப்போல்லாம் நாங்கள் ட்ராப் வழியெல்லாம் விழுலிங்க நாங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பெரிய ஆசைலாம் காட்டினாங்க அந்த ஆசையெல்லாம் நான் வேணான்ட்டு நாங்களும் தோசை விட்டு சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு வேண்டாம் கடன்லாம் வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் அதாவது பக்மட் பகுதியில் தெரிஞ்சுமே எங்கள் வீரர்கள் வந்து தோல்வி பெறுவாங்க இருந்தாலும் தெரிந்தும் ஏன் என்னுடைய வீரர்கள் அனுப்பினுங்க அப்படின்னா ரஷ்யா இருக்குல்ல ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெற்றிக்கான ருசியை அனுபவித்து விட்டார்கள் என்றால் தொடர்ந்து வெற்றி பெற்றே விடுவார்கள். அந்த ருசியை அனுபவிக்க விடாமல் நாங்கள் தடுப்பதற்காக தான் இந்த அளவுக்கான வீரர்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டு இருக்கிறோம் என்று ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து சிறப்பு பேட்டியில் சொல்லியிருக்கிறாராம். ஆக வெற்றியை தடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான வீரர்கள் இழக்கிறாங்க அப்படின்றதுலாம் தெரியல. ஸோ ஏற்கனவே ப்ரோகோசினா இருக்கட்டும் ப்ரோகோசினா வேகனா குரூப்போட தலைவராகட்டும் இது எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா தொடர்ந்து வீரர்கள் அனுப்ப அவங்க நிறைய இழக்க தான் செய்கிறாங்க அப்படின்றத சொன்னாங்க. நேட்டோ சார்பாக வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க அமெரிக்கா சார்பாக சொல்லி வேண்டான்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி எதற்காக அப்படின்னாங்கன்னா அந்த
அதாவது இந்த வெற்றியை ருசியை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய இழப்புகள் நாங்கள் சந்திப்போம், இந்த ருசியை அனுபவிக்க விட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ரெகுலர் நைட் வீடியோவில் இது மாதிரி சொல்லியிருப்பாரா அப்படின்னு சந்தேகமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொஞ்சம் மேலாகூடமாக தான் இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். லொக்கேஷன் மாறுது நினைக்கிறீங்களா? வேறு வழியில் இன்றைக்கி வீடியோ போட்டி ஆகணுன்றதுக்காக ஆஃபீஸில் பெரிய டிஸ்டர்பன்ஸ், அதான் நான் ஏகன் ரவிக்குமார் சோமு சேனலில் பார்த்துட்டு பாட்டை போட்டு அதை போட்டு பெரிய அளவுக்கு தொந்தரவு பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே வந்து எடுத்து நாளை காலையில் வெளியிடலாம் என்று இரவு நேரத்தில் எடுத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.